அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில் நடைபெற்ற தேவர் குழுப்பூச்சிக்கு வந்து போயிருக்காரு ஸோ அப்போ போயிருந்தப்போ அவருக்கு எதிரான முழக்கங்கள் அதே மாதிரி அவர் கார் மீது வந்து அந்த கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஸோ இது வந்து முன்னாடியே திட்டமிட்ட ஒன்றா இல்லை வந்து அங்கே அவர் கலந்து கொண்ட போது நடைபெற்ற ஏதேச்சியான ஒன்றாக எடுத்துக்கலாமா சார் முன்னாடியே திட்டமிட்டது நடந்திருந்தால் உள்ளே ஒத்திருக்க முடியாது முன்னாடி திட்டமிடல் வந்து எடப்பாடி பழனிசாமியை உள்ளே விடக்கூடாது இருந்தால் அந்த திட்டமிடல் அரங்கேறி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பசுமொன்றுக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது ஆனால் முதல் இருந்த எதிர்ப்பு வந்து இப்போ பின்னாடி பெரியவங்கள்லாம் கூடி பேசி எல்லாம் நிறையா பேருக்கு அறிவுரை சொல்லி அதாவது ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி மரியாதை செலுத்த வருது இப்போ அதிமுகவுக்கும் ஒரு பந்தம் உண்டு ஒரு கட்சி வந்து மரியாதை செலுத்த வர இடத்துல அதை நம்ம எடப்பாடி பழனிசாமியை பார்க்கக்கூடாது இந்த எடப்பாடி பழனிசாமி எங்கள் சமுதாயத்தின் மிகப்பெரிய துரோகி எடப்பாடி பழனிசாமி ஆமாம் மற்ற பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் தாங்க அது நிறைவேற்றி இருந்தால் ஏற்கனவே நீங்கள் எங்கள் சமூகத்தில் பார்த்திங்கன்னா பாதி பேர் வெளிநாட்டில் வே இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் பாதி பேர் இந்த மண்ணை விட்டு வெளியேறிட்டாங்க நீங்கள் எத்தனையோ சமூக நல்ல வேலைகளில் அமர்ந்தாலும் இவங்களுக்கு முறையான அந்த சலுகைகள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற மாதிரி இன்னொரு சமூகத்துக்கு கிடைக்காத மாதிரி பண்ணும்போது அது வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கும்போது எங்களோடய கோவம் தான் எடப்பாடி பழனிசாமி மேலே தவறு வேணுமே ஒன்றுமே கிடையாது அந்த கோபத்தினால ரெண்டு வருஷமாக விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வரல அது அரசு விழாதானே சார் அவர் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவர் எப்படி அதனால தான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லணும் ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து இப்போ இப்போ இருக்க முதல்வர் வந்து தளபதி அவர்கள் அன்னைக்கு போகிறதா இருந்திருந்தால் ஸ்டாலின் அவர்கள் போகிறதா இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி விட்டிருக்கவே மாட்டார் ஆனால் கடும் பாதுகாப்பில் கடும் ஒரு க கட்டமைப்பில் இன்னைக்கு போ போலீஸோட ஒரு ஒத்துழைப்பினால தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வர முடிஞ்சிச்சு அதுவும் பார்த்தாம அது மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அவரே கேட்கப்பட்ட பவுன்சர்ஸ் இது வரைக்கும் சொல்கிறேன் பக்தியோடு தான் வருவாங்க இது மாதிரி பயத்தோடு யாருமே வந்ததுல வரலாற்றில் பசுமனுக்கு பயத்தோடு வந்தது எடப்பாடி பக்தியோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் பொன் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவரெலாம் அவராக வருவார் பால்கோடை எடுத்துகிட்டு வருவார் அங்கே பக்திக்கு தேவரை மதிக்கிறவங்களை அப்படின்னா மதிக்கிற மக்கள் தேவர் மக்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே சாதி மதம் கடந்து இந்த வட்டம்லாம் கட்டு கடக்காத கூட்டம் வரலாறுல காணாத கூட்டம் இன்னமும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் போய்கிட்டே இருக்காங்க பசுமோன் சார் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாரு இப்போ அது வந்து அதுக்கு தடை இருக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதை தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவராக அங்கே ஒருத்தர் வரும்போது அவர் மீது வந்து இந்த கல்வீச்சு சம்பவங்கள் அதே மாதிரி இந்த எதிராக கோஷம் போடுறது நீங்கள் சொலீங்கா குரு பூச்சியில் வந்து யாருமே வந்து எதிர்ப்பு இருக்காது அங்கே வந்து வணங்கிட்டு போகிறதான் வழக்கமாக இருக்குன்ட்டு அதை மீறி இன்றைக்கி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஸோ அவர் அங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது வந்து என்ன வழியில அவர் சரியாக எடுத்துக்க முடியும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது முதலமைச்சர்ன்றதையே திருத்திக்கணும் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரில் அவர் வந்து அன்றைக்கு வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் முதல்வராக்கப்பட்டவர் முதல் அவர் எப்படி முதல்வரானாரோ அதுக்குள்ளே போனோம்னா அது இது அது வேணால் இருந்தாலும் அவர் வந்து நடந்துக்கிட்டது அவர் வந்து சாதி ரீதியாக ஏன் மாறினார்னா சசிகலாவும் முதல் கட்சியை விட்டு காலி பண்ணும் டிடிவியை காலி பண்ணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆட்சி நடக்கிற வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து கடைசியில் அவரையும் கழட்டி விட்டார் அவரோட பதவி வெறி என்னன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க